என் பேர் ஜெயலட்சுமி. நான் அசோக் நகர்ல இருந்து வரேன். எனக்கு இப்போ வீசிங் ப்ராப்ளமாக இருக்கு. 5 வருஷமா இருந்தது இந்த இடத்துல சரியாகல. இங்கே வந்து பார்த்தா 1 மாசமா பார்த்துட்டு இப்போ எவ்வளோ சளி தொந்தரவு நல்லா இருக்குது. இப்போ 2வது ட்ரிப் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப கேர் ஆற மாதிரி இருக்குது. ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஆபியில் ஸ்ரீபெரும்புலேருந்து வரேனுங்க. ரொம்ப அரிப்பு தொல்லையான ஒரு 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் சரியாகல. அப்புறம் எங்கள் தம்பி வந்து இங்கே பேப்பரில் டிவியில் பார்த்துட்டு எங்கள் தம்பி இங்கே போகலான்னு சொன்னார். சரி கூட்டம் வந்து இங்கே வந்து 1 மாதம் பார்த்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அரிப்பு கொஞ்சமாக கொஞ்சம் குணமாகி சுத்தமாக இப்போ எனக்கு எந்த அரிப்பே இல்லை. சரி நம்ம விட்டுட்டாக்கா மறுபடியும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயந்துன்னு இப்போ மறுபடியும் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணோம். ஆனால் அங்கே எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு உங்களை நம்பி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சீப்பை தான் வச்சு சொல்லிட்டு இருப்பேன். 3 மாசமாக ஒரே ஒரு பொட்டு தூக்கம் கூட என் வரவே வராது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டு விட்டாங்க. சரி இன்னும் இது என்ன தான் வியாதியன்று எல்லாம் பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணிட்டேன். சுகர் பிபி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம். எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கவே இல்லை. சரி டிவியில் பார்த்துட்டு இந்த இங்கே போகலான்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி இங்கே வெளிக்காட்டமே என்ன வச்சு கூப்பிட்டு வந்தவர். எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவ்வளோ இடத்துல பார்த்தோம், நம்மளுக்கு வந்து அரிப்பு சரியாகலையே, இங்கே மட்டும் போயிட்டு எப்படி சரியாக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சமாக குணமாயிடுச்சு. 1 மாசம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுமாசமாக வந்தேன், 3வது மாசமாக வந்தேன். இந்த மாதம் வந்து சரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு போகலான்னு வந்து பார்த்ததில் உனக்கு ஒன்றுமே இல்லை, சரியாகிட்டோம், எந்த ஒரு பிரச்சனையும் பயப்படாதீங்க, கிளியர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் சரி எனக்கு உங்களாலே முடிஞ்சளவுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள், நல்லாயிட்டாட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வந்திருக்கோம்.